ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி குக் வித் கோமாளியில் கிரேஸ் அவங்க பண்ண சம்மர் டிலைட் ரெசிபி தான். எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதே மாதிரி இந்த வாரத்தில் பண்ண நிறைய குக் வித் கோமாளி ரெசிபி வீடியோஸ் என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு ஸ்பாஞ்சி கேக் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் கால் கப் அளவு நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு கால் கப் அளவு பொடி பண்ண சக்கரை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் ஓரமாக வச்சுடுங்க. இது நல்லா பொங்கி மேலே வந்து நிறைய பபுள்ஸ் வரும், அது வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் ஓரமாக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு கால் கப்பு போல் எண்ணெய், ஒரு டீஸ்பூன் போல் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், அடுத்ததாக காய்ச்சின பால் ஒரு 1/2 கப்பு போல் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 1 கப் அளவு மைதாவை சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு ஸ்பேச்சுலாக வச்சு நல்லா வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பேக்கிங் பேனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு 20-25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பானகம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1/4 கப் அளவு நல்லா பொடி பண்ண வெல்லம் எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 கப் அளவு தண்ணி சேர்த்து அந்த வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி வெள்ளத்தை நல்லா கரைச்சதுக்கப்புறமா இது இன்னொரு பவுலில் வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் போல் லெமன் ஜூஸ், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய்த்தூள், 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நம்மளோட பானகம் வந்து ரெடி ஆகிடும். அடுத்ததாக ஐஸ் இருக்கிற ஒரு பவுல் மேலே இன்னொரு பவுலை வச்சுட்டு அதில் ஒரு 1/4 கப்பு போல் நல்லா கோல்டான விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து திக் பீக் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறமா இதை ஒரு பைப்பிங் பேக்கு போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம பேக் பண்ண கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறமா இதை 2 கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறத வச்சு இந்த மாதிரி 2 குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பிளேட்டில் ஒரு கேக் பீஸ் வச்சுருங்க, அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண பானகத்தை ஊற்றிக்கலாம். அடுத்ததான் அந்த கேக் மேலே கொஞ்சம் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க நொங்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து இன்னொரு கேக் பீஸை இதுக்கு மேலே வச்சுட்டு அது மேலேயும் வந்து பானகத்தை ஆட் பண்ணிக்கலாம். திரும்பவும் வந்து அதுக்கு மேலே கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நடுவில் வந்து கொஞ்சமாக நொங்கு வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான சம்மர் டிலைட் ரெசிபி ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க சூப்பர் அண்ட் டேஸ்டியான சம்மர் டிலைட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த சம்மருக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய குக் வித் கோமாளி ரெசிபி வீடியோஸ் என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த சேனல் சித்திஸ் கிச்சன் ஸ்பாட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.